எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. என்னமதா பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆமா அண்ணி, டேபிள் எல்லாம் ஒரே தூசியா இருந்தது, அதை தொடச்சிட்டு இருக்கேன். சரி சரி, டேபிள் தொடச்சதெல்லாம் போதும். இப்போ நீ எங்க போயிட்டு வர? நானா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அண்ணி, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நீ கோயிலுக்கு போன? சரி, எந்த கோயிலுக்கு போன? அதான் நீ பெருமாள் கோயிலுக்கு. இல்ல இல்ல, முருகன் கோயிலுக்கு அண்ணி. சரி, கோயிலுக்கு போனேன்னு சொல்ற, நெத்தியில என்ன விபூதி குங்குமம் எதையுமே காணும்? ஆமா, அது என்ன நீ வேலை செஞ்சுட்டு இருக்கல்ல, அந்த வேர் வயல அழிஞ்சு போயிருக்கோம் அண்ணி. ஓங்கி அரைஞ்சனா பல்லு கில்ல எல்லாம் கழண்டுடும். பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, யாருகிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு வந்தேங்கிற எல்லா விவரமும் எனக்கு வந்துருச்சு, தெரியுமா? மாட்டிக்கிட்டமோ. இப்ப எதுக்கடி யாழ் நீ பின்னாடியே தொடர்ந்து போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்த? சொல்றேன் நீ, என்னதான் என்ன அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம்னு சொன்னாலும் என் மனசு கேட்கல. ஐயோ, யாழ் நீ குழந்தை ஆரோக்கியமா இருக்கா, குழந்தைய பத்தி டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு மனசு ஒரே படபடப்பா இருந்தது, அதான் பின்னாடியே கிளம்பி போயிட்டேன். சரி, கிளம்பி பின்னாடியே போனியே, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டியா? அது வந்து அண்ணி, ரிசல்ட் சொல்ல ரொம்ப நேரம் ஆச்சா, வீட்டுல எல்லாம் இவ்வளவு வேலை இருக்குல்ல, அதான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். வீட்டுல வேலை இருக்கும்னு வந்தியா? இல்ல, அங்க இருந்தா போலீஸ்ல உன்னை புடிச்சு கொடுத்துருவாங்கன்னு பயந்து ஓடி வந்தியா? அது வந்து அண்ணி. என்ன திருட்டு மொழி முழிக்கிற? அது வந்து அண்ணி, என்னாச்சுன்னா என்ன சொல்லணும்னு தெரியல. சரி, இங்க பாரு, விக்ரம் உன்னை சுத்தி நிறைய ரேடார செட் பண்ணி வச்சிருக்கான். ஏய், இங்க இல்ல, வெளிய இங்க பாரு, அந்த ரேடாரு நீ எங்க போற, என்ன பண்றன்னு எல்லா தகவலையும் விக்ரமுக்கு சொல்லும். அத விக்ரம் என்கிட்ட சொல்லுவான். இன்னொரு தடவை நீ யாழ்னிய ஃபாலோ பண்றேன்னு தெரிஞ்சது அன்னைக்குதான் நீ இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நாள், ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல நீ, இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனி நான் போக மாட்டேன், அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க, அப்புறம் அண்ணன் என்ன வீட்டை விட்டு துரத்திரு, ப்ளீஸ் அண்ணி சொல்லாதீங்க ப்ளீஸ். அந்த பயம் இருக்கணும். வந்துட்டாங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ், அண்ணி அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க அண்ணி ப்ளீஸ். பாத்து இறங்குமா, வாமா வா, வெயில நிக்காத. வாமா இரு, உன்ன பச்சு. சரி, வந்துட்டீங்களா? சரி, இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. நான் நினைச்ச மாதிரி ஜோசியர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. இனிமே நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷத்துக்கோ சுபிட்சத்துக்கோ ஒரு குறையும் இருக்க போறது இல்ல. ஸ்வீட் எடுத்துக்க. என்னது, அண்ணன் சந்தோஷப்படுறத பார்த்தா யானின் வயித்துல குழந்தை இருக்கும் போல இருக்கே. என்னங்க இவ்ளோ சந்தோஷமா வந்திருக்கீங்க? யாழினி குழந்தை எப்படி இருக்கு, ஆரோக்கியமா இருக்கா? ஏய், குழந்தை ஆரோக்கியமா மட்டும் இல்லடி, ஆம்பள பிள்ளையாவும் இருக்கு, அதுதான் எனக்கு இந்த சந்தோஷம். ஆம்பள பிள்ளையா? அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? அத அவங்க சொல்ல மாட்டாங்களே. அவங்க எங்க சொன்னாங்க? நான் அந்த டாக்டர்மா கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்தேன், அவங்க சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு புரிஞ்சுதா, ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லல, ஹெல்த்தியா இருக்கான்னு சொன்னாங்க. அதுல இருந்து ஆம்பள புள்ளதான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க நீங்க, எந்த குழந்தையும் ஒண்ணுதானே, எப்படியோ கடவுள்
நீங்க விரும்பின மாதிரி ஒரு பேரனையே கொடுத்துட்டாருல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மருந்து கொடுத்த ராஸ்கல் கம்ப்ளீட்டா நம்மள ஏமாத்திட்டோம். குழந்தையே இல்லாம போயிரும்னு நினைச்சா இப்ப அது ஆம்பளை புள்ளையால வந்து நிக்குது. அவன் மட்டும் என் கண்ணுல சிக்கட்டும், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான், யாழினிய ஒரு வேலை கூட செய்ய விடக்கூடாது. எல்லா வேலையும் நீங்க ரெண்டு பேரும் தான் பார்க்கணும், புரியுதா? யாழினிக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், மருந்து மாத்திரை கொடுக்கணும், இதுல ஒரு குறையும் இருந்துடக்கூடாது. வேலா வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணுமா? நான் கொடுத்த மருந்து ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது. சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு, அப் டு 50% ஆஃப். செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், அப் டு 50% ஆஃபர். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். த சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.